ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய சாமுராய் வீரன், வாள் வீசுறதுல ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு கடுமையான போரில் கலந்து கொண்டுட்டு களைச்சி போய் திரும்பி வந்தான். படுக்கையில் விழுந்தான். பக்கத்தில் என்னமோ சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான், ஒரு எலி அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது. உடனே வாழை உருவனா வீசினான், அது தப்பிச்சுட்டு ஓடிப்போச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. கடைசியில் அந்த வாள் முறிஞ்சு போனது தான் மிச்சம். ஒரு பக்கம் அவனுக்கு இது அவமானமாக போயிட்டுது, இன்னொரு பக்கம் பயமாக போயிட்டுது. எவ்வளவோ போர்களில் எதிரிகளை பந்தாடினவன் அவன் ஒரு எலிக்கிட்ட தோற்று போய்டுறதா, அவனால் சகிச்சிக்க முடியல. மனைவிக்கிட்ட சொன்னான் இப்படி நடந்துட்டுதுன்னு. அவன் சிரித்தா, உங்களுக்கு புத்தியே இல்லை, எலியை போய் யாராவது வாழால் வெட்டுவாங்களா அப்படின்னு அந்த அம்மா சொன்னதும், நீ என்ன சொல்கிறேன்னா, ஒரு பூனையை கொண்டுட்டு வந்துட்டால் போதும், அதுக்கப்புறம் ஏன் எலி வரப்போகுது அப்படின்னு அந்த அம்மா. உடனே ஒரு பூனை வந்து சேர்ந்தது. அது சாதாரண பூனை இல்லை, வீர சாகசங்கள்லாம் செஞ்சு பழக்கப்பட்ட பூனை, பெரிய இடத்துல வளர்ந்தது. அதை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அந்த பூனை குறி பார்த்து எலி மேலே பாஞ்சுது, ஆனால் அந்த எலியை சுலபமாக தப்பிச்சு போட்டுது. அடுத்தபடியாகவும் பாயறதுக்கு முயற்சி பண்ணிச்சு அந்த பூனை, ஆனால் அந்த எலியோ ரொம்ப தந்திரமாக திடீர்னு அந்த பூனையின் முகத்துக்கு நேராக பாஞ்சுது. அவ்வளவுதான், அந்த பூனை பயந்து போய் ஒரே தாவா தாவி ஜன்னல் வழியாக வெளியில் ஓடிப்போச்சு. அந்த வீரனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்தபடியாக யோசனை பண்ணான், ராஜா வளர்த்துக்கிட்டு இருந்த அரண்மனை பூனையை ஒரு நாள் ஏரவலா கேட்டு வாங்கிட்டு வந்தான். ஊர் உலகம்லாம் பேர் வாங்கின பூனை அது. அந்த பூனையாலும் அந்த எலியை ஒன்றும் செய்ய முடியல. வீரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அந்த அரண்மனை பூனைகிட்டேயே போய் புலம்புனான். அரண்மனை பூனையே, நீயே தோற்று போயிட்டியே, இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்னா. அந்த பூனை சிந்திச்சுது, அப்புறம் சொல்லிச்சு, இந்த காரியத்துக்கு இந்த மேல்மட்ட விவகாரம்லாம் சரிப்பட்டு வராது, சாதாரண வீட்டு பூனை கிடச்சிதுன்னா அதை கொண்டுகிட்டு வந்து விட்டுப்பார் அப்படின்னுது. சாதாரண பூனையால் என்ன செஞ்சிட முடியும்னா இவன் நம்பிக்கை இல்லாமல். இப்போ அந்த அரண்மனை பூனை சொல்லிச்சு, பெரிய வீட்டு பூனையெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி பழக்கப்பட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் ராஜதந்திரம் தெரியும், ஆனால் எலி பிடிக்க தெரியாது. அதுக்கான வளர்ப்பும் இல்லை, பயிற்சியும் இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் பசி கிடையாது. சாதாரண வீட்டு பூனை அப்படி இல்லை, பசிக்கு ஆகாரம் தேடி அலையும். எலிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழும். அதனால் அதுகளுக்கு எலியை பிடிக்கிற எல்லா உத்திகளும் தெரியும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னுது. அது சரியே, அதுவும் பூனை தான், நீயும் பூனை தான், அதால் முடிகிற காரியம் ஏன் உன்னால் முடியல அப்படின்னு கேட்டான் இவன். இதுக்கு அந்த பூனை சொல்லிச்சு, இதே கேள்வியை நானும் கேட்டேன், உன்னுடைய தந்திர முறை என்னன்னு கேட்டேன், அது அதுக்கு பதில் சொல்லாமல் படுத்து தூங்கி போச்சு. அதை மறுபடியும் எழுப்பி கேட்டேன், அதுக்கு கோவம் வந்துட்டுது, இதில் என்ன தந்திர முறை வேண்டியிருக்கு, நான் ஒரு பூனை அவ்வளவுதான், பூனைன்னா பூனை, பூனை எலியை பிடிக்கும், நான் எலியை பிடிக்கிறேன் அவ்வளவுதான்னுது அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்லிச்சு அந்த அரண்மனை பூனை. உடனே ஒரு சாதாரண பூனையை கொண்டுட்டு வந்துட்டாங்க. கொண்டாந்து விட்டால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சுது. இந்த வீரனுக்கு நம்பிக்கை வரலை, இருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டான். ஒரே நிமிஷம் அந்த எலியை கவிட்டு வெளியில் ஓடிப்போச்சு. மேலிடத்த பூனைகள்லாம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்குது. எல்லாரும் மெதுவாக அந்த பூனையை நெருங்கி, உங்ககிட்ட அப்படி என்ன தனிப்பட்ட திறமை, அதோடய ரகசியம் என்னென்னு கேட்டாங்க. அந்த சாதாரண பூனை ரொம்ப சாதாரணமாக சொல்லிச்சான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பூனை அவ்வளவுதான், நீங்களும் பூனையாக இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனை தன்னுடைய வாயில் கவிய எலியோடு அங்கேருந்து நடந்து போச்சு. இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னென்னா, நீயாக இரு, இதுதான் அந்த தத்துவம். நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்குது, இதை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மை இயல்பு புரிஞ்சுக்கணும். நம்முடைய இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும், அதை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான கலை. ஒரு பெரிய மனுஷன் வாயை அகலமாக திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தான், உடனே ஒரு எலி உள்ளே பூந்துட்டு தான். வீட்டு வேலையாள் டாக்டருக்கு ஃபோன் பண்ணான், எங்கள் முதலாளி வாய்க்குள்ளே ஒரு எலி பூந்துட்டுது டாக்டர் அப்படின்னா, நான் உடனே புறப்பட்டு வரேன், அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரொட்டி துண்டை எடுத்து ஒரு வாய்க்கு முன்னாடி காட்டு, உள்ளே போன எலி வெளியில் வந்துடும்னார் டாக்டர். சரின்னு சொல்லிவிட்டான். கொஞ்ச நேரத்தில் டாக்டர் அங்கே போய் சேர்ந்தார். அப்போ வேலைக்காரன் ஒரு பெரிய மீனை அவர் வாய்க்கு நேராக இப்படியும் இப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தான். நான் ரொட்டி துண்டை தானே காட்ட சொன்னேன்னார் டாக்டர். அவன் சொன்னான், எலியை வெளியில் கொண்டுகிட்டு வர்றதுக்கு ரொட்டி துண்டை காட்ட சொன்னீங்க டாக்டர், அதுக்கப்புறம் அந்த எலியை துரத்திக்கிட்டு ஒரு பூனை உள்ளே போயிருக்கு, அதுக்காக தான் அந்த மீனை காட்டிக்கிட்டு இருக்கேன் நானும். இது எதுக்குன்னா, இப்படி வேடிக்கையாக சொல்கிறது, பூனை பூனையாக இருக்க வேண்டும், எலி எலியாக இருக்க வேண்டும், மனுஷன் மனுஷனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. நாம் நாமாக இருக்கிற வரை வெற்றி நிச்சயம். இந்த உலகத்துல
அது அதுக்குன்னு ஒரு குணம் இருக்கு. ஒரு நாய் இருக்கு, அதோட குணம் என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு கழுத இருக்கு, அதோட குணம் எப்படின்னு நமக்கு தெரியாதா? ஒரு குரங்கு இருக்கு, அது என்ன செய்யும்னு நமக்கு தெரியும். ஆனா மனுஷனோட குணம் என்னங்கறத நாம கரெக்டா சொல்லிட முடியாது. இவன் சில நேரம் நாய் மாதிரி இருப்பான், சில நேரம் குரங்கு மாதிரி நடந்துக்குவான். எந்த நேரத்துல எந்த குணத்துல இருப்பாங்கறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பேச்சு கொடுத்து பார்த்தாதான் தெரியும். பதில் வர்ற தினச வச்சு, ஓஹோ சார் இப்போ இந்த அவதாரத்துல இருக்காரு, நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். அது சரி, மனுஷன் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க? ஒரு புராண கதையை கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டீங்க. ஆண்டவன் என்ன பண்ணாரா, ஜீவராசிகள் எல்லாம் படைச்சதுக்கு அப்புறம் அது அதுக்குன்னு ஆயுள் காலம் என்னங்கிறத முடிவு பண்ண வேண்டி இருந்ததா? அவர் பார்த்திருக்காரு, எல்லா ஜீவராசிகளையும் சமமா தான் உண்டாக்கி இருக்கிறோம், இதுல ஒவ்வொன்றுக்கும் வயசு வித்தியாசம் என்னத்துக்கு, எல்லாம் ஒரே மாதிரியா இந்த உலகத்துல இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைச்சாரு. அதனால எல்லாத்துக்கும் சராசரியா ஒரு பிளாட் ரேட்டா 30 வருஷம் ஆயுள் காலம்னு முடிவு பண்ணாரு. இத கேள்விப்பட்ட உடனே ஒரு 4 விதமான ஜீவராசிகளுக்கு மட்டும் இதுல திருப்தி ஏற்படல. கழுத, நாய், குரங்கு, மனுஷன், இந்த 4 பேருக்கும் தான். உடனே பகவான் கிட்ட முறையிட விரும்பினாங்க. அதுக்கு ஒரு வக்கீல் தேவைப்பட்டது. வேற யாரு? நேரா நாரதர்கிட்ட போனாங்க. அவரு உங்க கேஸ எடுத்துக்கிட்டாரு. இவங்களை கடவுள் கிட்ட அழைச்சிட்டு போய் நிறுத்தினாரு. இதெல்லாம் ஒவ்வொன்னா முறையிட ஆரம்பிச்சது. முதல்ல கழுத முன்னாடி வந்து நின்னது. இத பாருங்க கடவுளே, நானும் நாள் பூரா பொது சுமந்து காலம் தள்ள போறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு பொது சுமக்கிற எனக்கு 30 வருஷம் ஆயுங்கிறது ரொம்ப அதிகமா தெரியுது, நினைச்சாவே பயமா இருக்கு, கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா பரவாயில்லன்னு பகவான் பார்த்தாரு. நீ சொல்றது நியாயம்தான். அதோட ஆயுள 18 வருஷமா குறைச்சு விட்டார். அடுத்தபடியா நாய் வந்து நின்னது. சாமி, என்னோட பொழப்பே நாய் பொழப்பு, எனக்கு என்னத்துக்கு 30 வருஷம், அவ்வளவு நாள் நான் கஷ்டப்படணுமான்னு. அதுவும் சரிதான் நினைச்சாரு கடவுள். சரி, உன்னோட ஆயுள 12 வருஷமா குறைச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி விட்டாரு. நாய் சந்தோஷமா வாழை ஆட்டிக்கிட்டே அங்க இருந்து நவுந்து பூட்டுது. அடுத்தபடியா குரங்கு வந்து நின்னது. சாமி, என்னோட சேஷ்டைகள் எப்படிங்கறது உங்களுக்கே நல்லா புரியும், எப்ப பார்த்தாலும் மரத்திலையும் கிளையிலையும் தொங்கிட்டு இருக்க போறேன், எனக்கு என்னத்துக்கு 30 வருஷம்னு. சாமி பார்த்தாரு, சரின்னு அதையும் 10 வருஷமா குறைச்சு விட்டாரு. குரங்குக்கு ரொம்ப சந்தோஷம். வாழை ஆட்டிக்கிட்டு அங்கிருந்து ஒரே தாவா தாவி வந்துட்டுது. கடைசியா மனுஷன் கடவுள் முன்னாடி போய் நின்னா, ஈஸ்வரா எனக்கு 30 வருஷம் பத்தாது, நான் இந்த உலகத்துல நிறைய சாப்பிட வேண்டி இருக்கு, நிறைய தூங்க வேண்டி இருக்குது, நிறைய அனுபவிக்க வேண்டி இருக்குது, அதனால என்னோட ஆயுள கொஞ்சம் அதிகப்படுத்தினா தேவையில்லை என்ன? கடவுள் யோசிச்சார், ஆயுள அதிகப்படுத்துறதுன்னா அதுல சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, பூமியில இட பிரச்சனை எல்லாம் வருமே அப்படின்னு கொஞ்சம் தயங்கினார். அதை பார்த்த உடனே மனுஷன் அதுக்கு ஒரு வழியையும் சொன்னான். எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? கழுதையில குறைச்ச 12 வருஷம், நாயில குறைச்ச 18 வருஷம், குரங்குல குறைச்ச 20 வருஷம், இது எல்லாத்தையும் சேர்த்து என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா போதுமே, உங்களுக்கும் கணக்கு உதைக்காது, டேலி ஆயிடுமே என்ன? சரி, அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டார் கடவுள். அதோட பலன் என்னங்கிறது இப்பதான் புரியுது. ஏற்கனவே அப்படி முடிவானதுனாலதான் இன்னைக்கு மனுஷன் 30 வருஷம் வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறாரா? இது அவனுக்குன்னு விதிக்கப்பட்ட ஆயுள். அடுத்த 12 வருஷம் கழுத கிட்ட வாங்கினது, அதுதான் கழுத மாதிரி குடும்ப பாரத்தை சுமக்கிறான். அடுத்த 18 வருஷம் நாய் கிட்ட வாங்கினது, அதுதான் அந்த சமயத்துல சொத்து சேர்க்கறதுக்காக, இல்லைன்னா சேர்த்த சொத்தை காப்பாத்துறதுக்காக நாய் மாதிரி அலையறான், இல்லைன்னா காவல் காக்குறான். அடுத்த 20 வருஷம் குரங்கு கிட்ட வாங்கினது, வயசாகி மரியாதை போய் யாரு என்ன சொன்னாலும் அவங்க சொல்றபடி ஆட வேண்டிய நிலைமை. அன்னைக்கு வாங்கின ஆயுள் கடன் இன்னைக்கு ஆயுள் பூரா மனுஷனை என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் நண்பர் ஒருத்தரை மவுண்ட் ரோடு பக்கத்துல பார்த்தேன். என்ன சார், கொஞ்ச நாள் ஆபீஸ் பக்கமே உங்களை பார்க்க முடியல அப்படின்ன. அவரு கொஞ்சம் எரிச்சலோட என்ன முறைச்சு பார்த்துட்டு சொன்னார், வீடு ஒண்ணு கட்டணும்னு ஆரம்பிச்சேன், அப்ரூவலுக்காக நாய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அப்புறம் எப்படி ஆபீஸுக்கு வர்றது அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமா ஓடுனார். இதுக்கு என்ன அர்த்தம்? அவரு அந்த 3வது ஸ்டேஜ்ல இருக்காருன்னு அர்த்தம்.
ஒரு ரயில் போயிட்டு இருக்கு. அதில் ஒரு பெரியவர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறார். எதிரில் ஒரு பெரிய அதிகாரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்கார்ந்துருக்கிறார். ரெண்டு பேருக்கும் முன்ன பின்ன அறிமுகம் இல்லை. அவர் வேற யாரோ, இவர் வேற யாரோ, ஒரே ரயிலில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எழுத்த எழுத்த இருக்கையில் ஏதோ ஒரு நகரத்தில் வண்டி நின்னுது. ரெண்டு பேரும் கீழே இறங்கினாங்க. பெரியவர் ஒரு ட்ரங்க் பெட்டியோட கீழே இறங்கினார். அந்த அதிகாரி கையில் ஒரு சின்ன பெட்டி. அவர் அந்த சின்ன பெட்டியை கீழே வச்சுட்டு கூலி கூலின்னு கத்திக்கிட்டு இருந்தார். இந்த பெரியவர் பார்த்தார், ஐயா இந்த பெட்டி மட்டும்தானா இல்லை இன்னும் ஏதாவது இருக்குதா அப்படின்னு விசாரித்தார். இப்போ அதிகாரி சொன்னார், இல்லைங்க இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு என்னத்துக்காக கூலி ஆள், நானே எடுத்துக்கிட்டு வரேனே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை அந்த பெரியவர் கையில் எடுத்துக்கிட்டார். எடுத்ததும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து வராங்க. இப்போ பெரியவர் சொன்னார், இப்போ உள்ள நாகரிகம் எப்படி இருக்குன்னா சுமை கால் பணம், சும கூலி முக்கால் பணம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பணத்தை வீணாக்கிறதோட இது கௌரவம்னு வேற நினைக்கிறாங்க அப்படின்னார். அவர் சொல்கிறது சரிதான், 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சுமையை 30 ரூபா கொடுத்து தூக்கிட்டு போவோம், நாமே அதை தூக்கினா நமக்கு கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினைப்போம், இதுதான் நம்ம நிலைமை. ஆனால் அந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்கள் எங்கே போகணுமோ அது வரைக்கும் நானே இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னார். அந்த அதிகாரி பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டல் வரைக்கும் போனார். பெரியவரும் அங்கே கொண்டுட்டு போய் பெட்டியை வச்சார். உடனே அந்த பெரிய அதிகாரி அவருக்கு பணம் கொடுக்கறதுக்காக பர்ஸ் எடுத்தார். உடனே இவர், ஐயா எனக்கு கூலி எதுவும் வேணாம், உங்களுக்கு சேவை செய்கிறது என்னுடைய கடமை, நான் இந்த சேவையை செய்தது பணத்துக்காக இல்லை அன்புக்காக அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் அவர் நன்றினார். ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இது முடிஞ்சது. அன்னைக்கு சாயந்தரம் அங்கே ஒரு பெரிய கூட்டம் நடக்குது. இந்த அதிகாரியும் அந்த கூட்டத்துக்கு போகிறார். மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகம், அதனால் இந்த அதிகாரியும் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டார். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த முக்கிய விருந்தினர் பேசுறதுக்காக வரார் மேடைக்கு. மேடையில் இருந்த பெரியவங்கள்லாம் எழுந்திருச்சு நின்று அவருக்கு மாலை போட்டு மரியாதை செய்கிறாங்க. எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருந்தார் அதிகாரி. அவர் இதை கவனித்தார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அதிர்ச்சி. ஏன்னா அங்கே பேச வந்த முக்கிய விருந்தினர் வேற யாரும் இல்லை, இன்னைக்கு காலையில் இவர் பெட்டியை தூக்கிட்டு வந்தார் பெரியவர், அவர் தான். சரி, அந்த பெரியவர் யார் தெரியுமா, அவர் தான் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். கூட்டம் முடிஞ்சது. அதிகாரி அவரை தேடி ஓடினார். அவர் கைகளை பிடிச்சிக்கிட்டார். ஐயா என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னார். அப்புறம் சொன்னார், அகங்காரங்கிற கெட்ட புத்தி தான் உண்மையை கண்கள்லேருந்து மறைக்குது, அகங்காரம்தான் மனுஷனை அழிக்குது. நீங்கள் வந்து ரொம்ப பெரிய மனிதர், இருந்தாலும் மனிதத்தன்மையோடு நடந்துக்கிறீங்க. இந்த அன்பு தயவு பொறுமை இதெல்லாம் இல்லைன்னா மனிதனாக இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதிகாரி போனாராம். மனிதத்தன்மைன்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இந்த பெரியவர் ஒரு உதாரணம். இப்பெல்லாம் அப்படியா இருக்கிறாங்க, ஒரு பெரியவர் ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு இளைஞன் ஓடி வந்தான், கொடுங்க சார் நான் தூக்கிட்டு வரேன்னா. கொடுத்தார், வாங்கி தலையில் வச்சுக்கிட்டான். அப்புறம் சொன்னான், அடுத்தவங்க சிரமப்படப்படாதுங்கிறது என்னுடைய கொள்கை அப்படின்னா. அது நல்லது தான்னார் அவர். கடைசியில் பெட்டியை கொடுத்தான். வாங்கிட்டு பரிசை திறந்தார் பணம் கொடுக்கறதுக்காக. வேணாங்க அப்படின்னு விட்டான் அந்த இளைஞன். ஏன் என்னார், நான் சொன்னேன் அடுத்தவங்க சிரமப்படக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கைன்னு, அதனால் உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வரும்பொழுது நானே உங்கள் பரிசை எடுத்து வேணுங்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு திருப்பி உங்கள் பாக்கெட்லேயே போட்டுட்டேன் அப்படின்னா. இப்படி இருக்குது இந்த காலம். அதனால் வாழ்க்கையில் அன்பு தயவு பொறுமை இதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். முன்னோர்கள் உங்களுக்கு ஊரில் ஒரு சிற்பி இருந்தார். சிற்பின்னா அவர் ரொம்ப திறமையுள்ளவர். அதாவது எங்கேயாவது ஒரு கல் கிடந்தால் போதும், அதை அப்படியே எடுத்துகிட்டு வருவார். கொஞ்ச நாள் கழித்து அவர் இடத்துக்கு போய் பார்த்தா அழகாக ஒரு சிற்பம் உட்காந்துருக்கும்.
இந்த கல்லாக கிடந்தது சிற்பமாக மாறி இருக்கும் அந்த அளவு பண்ணிவிடுவார் அப்பேற்பட்ட சிற்பி. எப்படிங்க அவ்வளவு மோசமான ஒரு கல்லில் இருந்து இவ்வளவு அழகாக ஒரு சிற்பத்தை உங்களால் வடிக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டால், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, இந்த சிற்பம் ஏற்கனவே அந்த கல்லுக்குள்ளே இருந்தது, இதை சுற்றி இருக்கிற வேண்டாத பகுதிகளையெல்லாம் உளியால் கொத்தி எடுத்துவிட்டேன், அவ்வளவு தான் என் வேலை, உடனே உள்ளே இருந்த இது வெளியில் வந்துட்டுது அப்படிம்பார். அந்த அளவுக்கு திறமைசாலி. ஒரு சின்ன பாறை இல்லைன்னா கருங்கல்ல பார்த்துட்டார்னா போகிறோம், விடமாட்டார். அந்த கல்லோட அமைப்பை கவனித்து பார்த்துட்டு இதுக்குள்ளே ஒரு வீரன் ஒளிஞ்சிருக்காம்பார். அவர் கண்ணுக்கு தெரியும் இந்த கல்லுக்குள்ளே ஒரு துறவி உட்காந்துருக்காரும்பார். நமக்கெல்லாம் வெறும் கல்லாக தான் தெரியும், இந்த கல்லுக்குள்ளே ஒரு நடன மங்கை நடனம் ஆடிக்கிட்டு இருக்கா அப்படிம்பார். உடனே அந்த கல்லை கொண்டுகிட்டு வருவார். அவர் சொன்னது மாதிரியே உள்ளே இருக்கிற அவங்களையெல்லாம் வெளியில் கொண்டுகிட்டு வந்துடுவார், அதாவது வேண்டாத பகுதிகளையெல்லாம் கொத்தி எடுத்துருவார். அவர் மொழியில் சொல்ல போனால் இந்த சிற்பிக்கு ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே ஒரு ஆசை, அதாவது உண்மை தூய்மை இதுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய புத்தர் சிலையை வடிக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை. ஆனால் அந்த ஆசை நிறைவேறாமலே இருந்துக்கிட்டு வந்தது. அதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கல் கிடைக்கல. கல் கிடைச்சா அதை செஞ்சிருவார். ரொம்ப காலமாக அங்கங்கே தேடி அலைஞ்சார் இந்த புத்தர் சிலை வடிக்கிறதுக்கு பொருத்தமாக ஒரு கல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. கண்ணில் படுற கல்லையெல்லாம் உத்து உத்து பார்ப்பார், உள்ளே புத்தர் இருக்காரான்னு கவனிப்பார். இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல அவர் கண்ணுக்கு. சரி இதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார். நேராக ஒரு புத்த மடாலயத்துக்கு போனார். அங்கே இருக்கிற ஒரு புத்த துறவியை சந்தித்தார். அவர்கிட்ட விசாரித்தார், சுவாமி புத்தரின் தூய்மை ஒளிஞ்சிருக்கிற அந்த கல் எங்கே கிடைக்கும் அப்படின்னார். அந்த கல் இருக்கிற இடம் எதுன்னு இன்னமும் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டார் துறவி. இல்லைங்க அதுக்காக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் இவர். சரி கவலைப்படாதீங்க என் கூட வாங்க காட்டுறேன் அப்படின்னு அழைச்சிட்டு போனார். எங்கே போனார்னா அந்த மடாலயத்தின் பின்பக்கம் போனாங்க, ரெண்டு பேரும் போனாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு கிணறு இருந்தது. என்ன அது நாம் கேட்டது கல், இவர் அழைச்சிட்டு வந்து காட்டுறது கிணறு அப்படின்னு இவருக்கு சந்தேகம். ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் சொன்னார், துறவி எட்டி பாருங்க உள்ள அப்படின்னாரு. கிணறுக்குள்ளே என்ன இருக்கும்னு இவருக்கு தெரியாதா, இருந்தாலும் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தார். பார்த்தா அதில் தண்ணி இருந்தது, அந்த தண்ணியில் தன்னோட உருவம் தெரிஞ்சுது. இப்போ அந்த புத்த ஞானி சொன்னார், துறவியாரே புத்தரை நாம் தான் ஒழிச்சு வச்சிருக்கிறோம், நமக்குள்ளே தான் அவர் மறைஞ்சிருக்கிறார், அவரை அடையாளம் தெரியாதபடி மூடி இருக்கிறது எது தெரியுமா, நம்மக்கிட்ட இருக்கிற கோபம் போலித்தனம் பதட்டம் ஆசை இதெல்லாம் தான், அறிவு அப்படிங்கிற ஒளியால் அதையெல்லாம் செதுக்கி எடுத்துட்டோம்னா அந்த அழகான புத்தர் வெளியில் வந்துடுவார் அப்படின்னு சொன்னார் துறவி. அதனால் நமக்குள்ளே இருக்கிற நம்மளை நமக்கே அடையாளம் தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உண்மையான மனிதன் உள்ளே இருக்கிறான். இவர் கல்லை பார்த்துட்டு உள்ளே யார் இருக்காங்கிறது அவருக்கு தெரிஞ்சுது சிற்பிக்கு, ஆனால் உண்மையான புத்தர் எங்கே இருக்காருங்கிறத அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்படி தான் பல பேர் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு புத்தி சொன்னார், அதோ பார்ப்பா மனசு தான் கல், அறிவு தான் ஒளி, உன்னுடைய மனசுங்கிற கல்லை அறிவுங்கிற ஒளியால் செதுக்கி அழகான மனிதனாக நீ வெளியில் வரணும்னார். அதுக்காக தான்ப்பா தேடிகிட்டு இருக்கேன்னா அவன், மனசுங்கிற கல்லை தேடிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா அறிவுங்கிற ஒளி எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு, அதை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நானா. அதனால் அறிவை தேடிக்கிட்டு இருக்கிறவன் என்னைக்கு உண்மையை கண்டுபிடிக்க போகிறான், அதையே கண்டுபிடிக்க முடியலங்கும் பொழுது. அதனால் நாம் யார் அப்படிங்கிறது நமக்கு அடையாளம் தெரியணும். அந்த அடையாளம் தெரிஞ்சுட்டா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். வழியில் ஒருத்தன் அடிபட்டு கிடந்தா அவன் பாட்டு கிடக்கட்டுமே நமக்கு என்னது வம்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம போறவங்க இந்த உலகத்துல அதிகம். மனுஷனுக்கு மனுஷன் உதவணும், இறைவன் விரும்புறது இதைத்தான் அப்படின்னு இயேசுநாதரே சொல்றாரு. மனம் வந்து இறைவனை நாம நேசிக்கணும், அயலார நம்ம மாதிரியே நினைச்சு நேசிக்கணும். சரி என்னுடைய அயலான் யார், இதை விளக்கறதுக்கு இயேசுநாதர் ஒரு கதையை சொன்னார்.
ஒருத்தன் ஜெருசலத்துல இருந்து ஜெரிகோவுக்கு போய்கிட்டு இருந்தான். வழியில திருடர்கள் பார்த்தாங்க, அவனை அடிச்சு போட்டுட்டு இருக்கிறத எல்லாம் எடுத்துக்கிட்டு போட்டாங்க. அடின்னா பலமான அடி, கீழே விழுந்து கிடக்குறான். யாராவது உதவி செய்யலைன்னா அவன் பிழைக்கிறது கஷ்டம். அந்த சமயத்துல ஒரு யூத குரு அந்த வழியா வந்தாரு. வழியில இவன் கிடக்கிறத பார்த்தாரு, ஒன்றும் பண்ணல, அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அடுத்தாப்புல லேவியன் ஒருத்தன் அந்த வழியா வந்தான், அவனும் ஒன்றும் பண்ணல, அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவங்க ரெண்டு பேருமே ஜெருசலத்துல இருந்து அங்க கோயில்ல செய்ய வேண்டிய பணிகளை முடிச்சுட்டு ஜெரிகோவுக்கு போயிட்டு இருக்கிறவங்க. மூணாவதுதான் சமாரித்தன் ஒருத்தன் அந்த வழியா வந்தான். அடிபட்டு கிடக்குறவனை பார்த்தான், உடனே கிட்ட ஓடி போய் காயங்களை தொடச்சி மருந்து போட்டு கட்டி விட்டான். தன்னுடைய கோவேறு கழுத மேல அவனை தூக்கி வச்சு ஒரு சத்திரத்துக்கு அழைச்சிட்டு போனா, அங்க இருந்தவங்க கிட்ட இவரை கவனிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி பணம் எல்லாம் கொடுத்தான். இன்னும் செலவானா கூட பரவாயில்ல, திரும்பி வர்றப்போ செலவான பணத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வியாபார அலுவல கவனிக்க போயிட்டான். காயம் பட்டவனுக்கு இந்த மூணு பேர்ல யார் அயலான், யாரு பரிவு காட்டி உதவி பண்ணானோ அவன் தான். இப்படிப்பட்ட அயலார்களை நம்ம மாதிரியே நேசிக்கணும். மனுஷன் வந்து நல்லவனா இருக்கிறதும் கெட்டவனா இருக்கிறதும் அவன் மனசை பொறுத்ததுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நாம ஒரு காலத்துல நல்லவனா இருக்கிறவன் இன்னொரு காலத்துல மாறி போடுறானே. ஓ, லியனார்டோ டாவின்சி பத்தி உங்களுக்கு தெரியும். மோனாலிசா அவருடைய படைப்பு, தி லாஸ்ட் சப்பர் அவருடைய படைப்பு, அருமையான ஓவியம். மிலான்ல இது தீட்டி இருக்கிறாரு. அதை வரைகிறப்போ டாவின்சி என்ன பண்ணாருன்னா, முதல்ல இயேசுவோட சீடர்கள் 11 பேரையும் வரைஞ்சி முடிச்சுட்டாரு. ரெண்டே ரெண்டு பேரை தான் இன்னமும் வரையல. யாருன்னா, ஒருத்தர் இயேசு கிறிஸ்து, இன்னொருத்தர் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் இஸ்காரியர். இந்த ரெண்டு பேர் உருவத்தையும் வரையறதுக்கு உள்ள இடத்த அப்படியே விட்டு வச்சுட்டாரு, அப்புறம் பாத்துக்கலான்னு. ஏன் அப்படி பண்ணார் தெரியுமா? லியனார்டோ டாவின்சி எல்லாம் துல்லியமா அமையணும்னு எதிர்பார்க்கிறவர், பர்ஃபெக்ஷனிஸ்ட். பொருத்தமான மாடல்கள் வந்து அவருக்கு தேவைப்பட்டது, அது கிடைக்கிற வரைக்கும் அதை வரையறது இல்லைன்னு வச்சுட்டாரு. முதல்ல கிறிஸ்துவ வரையணும், அதுக்கு பொருத்தமா ஒரு மாடல் தேவை. மிலான் நகர தெருக்கள்ல தேடி அலைஞ்சாரு, ஒரு அழகான இளைஞனை பார்த்தாரு. தெய்வீக அம்சம் அப்படியே இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த இளைஞன் தான் பொருத்தமான மாடல் அப்படின்னு முடிவு பண்ணி விட்டாரு. உடனே இடது பக்கம் விட்டு வச்சிருந்த இடத்துல இயேசுவை வரைஞ்சி முடிச்சுட்டாரு. அந்த வேலை முடிஞ்சது. அடுத்தது யூதாஸ், அதுக்கு ஒரு மாடல் தேவையாச்சே. மறுபடியும் தேடி தேடி அலைஞ்சாரு, பொருத்தமா ஒருத்தருமே கிடைக்கல. அப்படியே பல வருஷம் ஆயிட்டுது. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒருத்தர் கிடைச்சாரு. அவரு ஒரு குடிகாரர், ரொம்ப பொருத்தமா தெரிஞ்சது அந்த மாடலுக்கு. அழைச்சிட்டு போய் மாடலா உட்கார வச்சாரு, வரைய ஆரம்பிச்சாரு. அந்த ஆளு படத்தை பார்த்ததும் திடீர்னு கத்த ஆரம்பிச்சுட்டான், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவுக்கு மாடலா வச்சு வரைஞ்சிங்களே அதே ஆளு தான் சார் நான், இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு. இப்படி ஒரு கதை உண்டு. இந்த இளைஞன்கிட்ட இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தெய்வமா உயர வேண்டிய மனுஷன் தீய பழக்க வழக்கம் காரணமா மிருகமா தாழ்ந்து விடுறான். அவங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கிடைக்கணும், மறுபடியும் தெய்வமா உயரணும். இப்பெல்லாம் சில பேர் மன்னிக்க முடியாத அளவுக்கு பாவம் பண்றாங்க சார். அப்படி பாவம் பண்ணின ஒருத்தர் ஒரு பெரியவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாரு. அதுக்கு அவரு சொன்னாரு, உன்னோட பாவத்தை என்கிட்ட சொல்லி நீ மன்னிப்பு கேக்குற, என்னோட பாவத்தை நான் யாருகிட்ட போய் சொல்லி மன்னிப்பு கேக்குறதுன்னாரு. நீங்க எந்த பாவத்தை சொல்றீங்கன்னா, அந்த ஆளு, நீ பண்ணின பாவத்தை மன்னிக்கிறனே அந்த பாவத்தை சொல்றேன்னாரு. வெளியூர் புறப்படுறதுக்கு தயாரா இருந்தா, ரொம்ப தூரம் போக போறான், திரும்பி வர நாளாகும். புறப்படுறதுக்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டிருந்தான். அந்த சமயம் பார்த்து இன்னொரு சீடன் அவங்கிட்ட வந்தான். நம்ம குரு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார் வா அப்படின்னு கூப்பிட்டான். இவன் உடனே புறப்பட்டு போனான். குருநாதரை பார்த்தான், அவர் காலில் விழுந்து வணங்கினான். வணங்கிவிட்டு எழுந்திரிச்சான். அவ்வளவுதான், குரு ஏதாவது உபதேசம் பண்ணுவார்னு எதிர்பார்த்தான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, குரு அவனுக்கு ஓங்கி ஒரு அடி கொடுத்தார். எதிர்பாராம இந்த அடியை வாங்கினதும் அந்த சீடன் அதிர்ந்து போயிட்டான். பக்கத்தில் இருந்த மற்ற சீடர்களும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. அடி வாங்கின சீடனுக்கு மனசுக்குள்ள குழப்பம், நாம என்ன தப்பு பண்ணணும், புறப்படுற நேரத்துல இப்படி குரு கிட்ட அடி வாங்குற மாதிரி ஆயிட்டுதே அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டான். கொஞ்சம் துணிச்சலை வரவழைச்சுக்கிட்டு குருநாதர்கிட்டயே கேட்டுட்டான், சுவாமி
நான் என்ன தப்பு பண்ணினேன், என்ன இப்படி அடிச்சுட்டீங்களே, ஒரு வார்த்தை கூட உங்களை எதிர்த்து நான் பேசினது இல்லையே, இவ்வளவு காலமா உங்க விருப்பத்துக்கு விரோதமா ஒரு காரியம் கூட நான் செஞ்சது இல்லையே, வந்ததும் வராததுமா ஒண்ணுமே சொல்லாம என்ன அடிச்சுட்டீங்களே, குருவே நான் செஞ்ச குற்றம்தான் என்ன அப்படின்னு கண்ணீரோட பரிதாபமா கேட்டானா அந்த சீடன். ஆனா அந்த குரு முகத்துல கொஞ்சம் கூட கோபம் இல்லை, அவர் சிரிச்சுக்கிட்டே நின்றுகிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், என்னுடைய அருமை சீடனே, நீ ஒரு தவறும் பண்ணல, நான் உன்னை அடிச்சது நீ ஏதோ தப்பு பண்ணிவிட்டேங்கிறதுக்காக இல்லை, நீண்ட பயணம் போக போறேன், ஞாபகமா ஏதாவது கொடுத்து அனுப்ப வேணாமா, நீ ஞானம் பெற்ற பிறகுதான் திரும்பி வரப்போறேங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கு பிறகு உன்னை வந்து அடிக்க முடியுமா, அதனால இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன், அப்போதைக்கு இப்பவே அடிச்சுட்டேன் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னாராம். குரு சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றார், இருந்தாலும் இதுவும் ஒரு உபதேசம்தான், அதிர்ச்சிகளால வந்து விழிப்படைய வைக்கிறதும் ஒரு வழிதான், இது வந்து ஜென் வழி, பெரும்பாலும் அதிர்ச்சியின் மூலமாகவே ஞான தரிசனத்தை அருள்கிறவர்கள் தான் ஜென் குருமார்கள். நம்ம தியானம் தான் ஜென், இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு போய் கொஞ்சம் பேர் மாறி வளம் பெற்று ஜப்பான்ல ஜென் ஆகி வளர்ந்துருக்குது, அவ்வளவுதான். ஜென்கிறது தியானம், எதை நினைச்சும் தியானிக்கிறது இல்லை, எல்லாத்துலேயும் தியானம் இருக்கிறதா சொல்லுது ஜென். பேசுறது, இருக்கிறது, நடக்கிறது, சாப்பிட்றது, சிரிக்கிறது, தூங்குறது, தொழில் செய்கிறது, அல்லது சும்மா இருக்கிறது, எல்லாமே தியானம் தான். ஜென்கிறது ஒரு சுய தரிசனம், தன்னைத்தானே அடையாளம் கண்டுகொள்ளுகிறது தான், அது இல்லாத எதையும் தேடி கண்டுபிடிக்கிறது இல்லை. சென் மார்க்கத்தை பற்றி ஓஷோ என்ன சொல்கிறார் தெரியுமா, காணாமல் போன தன்னுடைய மூக்கு கண்ணாடி தன்னுடைய மூக்கின் மேல் இருப்பதை கண்டுகொள்வது போன்றது சென் அப்படிங்கிறார். நம்மால் ஒருத்தர் இன்னொருத்தர் முகத்தை ரொம்ப நேரமாக ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தார், என்ன பார்க்குறீங்கன்னாரு அவர், நீங்கள் போட்டிருக்கீங்களே மூக்கு கண்ணாடி அதை தான் பார்க்குறேன்னாரு இவர், நீங்கள் அப்படி பார்க்கறதுக்கு விசேஷ காரணம் ஏதாவது உண்டான்னு கேட்டார் இவர். உண்டுண்டார், என்னன்னு கேட்டார், நேத்திக்கு காணாமல் போன என்னோட மூக்கு கண்ணாடி அது அப்படின்னாராம் இவர். ஒரே ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப நல்லவர். ஒரு நாள் அரண்மனையில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் ஒரு வழக்கு, ஒரு விவசாயி வந்து புகார் கொடுக்குறார். என்ன புகார்னா, அவர் வயலில் ஆடுகள் வந்து மேய்ஞ்சி பயிரை அழிச்சுட்டுது, நிறைய உழைச்சி செலவு பண்ணி பயிரை உண்டாக்கி வச்சுருந்தேன், எல்லாம் போயிட்டுது, இனிமேல் நான் என்ன செய்யறது, நீங்கள் தான் சரியான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னார் அந்த விவசாயி. அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கண்டுபிடிச்சி அரண்மனைக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் ராஜா. சேவகர்கள் போனாங்க, ஆளை கண்டுபிடிச்சாங்க, கூப்பிட்டுக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டாங்க. ராஜா விசாரணை பண்ணார், அப்புறம் விசாரித்து முடிச்சுவிட்டு தீர்ப்பு வழங்கினார், இந்த விவசாயி அடைந்திருக்கிற இழப்புக்கு ஈடாக உன்னுடைய ஆடுகளை அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டார். உன்கிட்ட இருக்கிற ஆடு பூரா அவன்கிட்ட கொடுத்துரு, அந்த ஆட்டினால் ஏற்பட்ட இழப்பு சரியாக போகட்டும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கிட்டார். அந்த மன்னருடைய மகன் இதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தான், இந்த தீர்ப்பை இன்னும் கூட சிறப்பாக வழங்கலாமே அப்படின்னு நினச்சான். அப்பாக்கிட்ட சொன்னான். உடனே அந்த அரசர், சரி நீயே இதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லு அப்படின்னார். அந்த இளவரசன் தீர்ப்பு சொல்கிறான். அவன் சொன்ன தீர்ப்பு என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற ஆடுகள் எல்லாத்தையும் ஒரு வருஷ காலத்துக்கு அந்த விவசாயிகிட்ட ஒப்படைச்சிட வேண்டியது, அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ஆடுகள் போடுற குட்டிகள் பால் எரு எல்லாம் விவசாயி எடுத்துக்க வேண்டியது, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ஆடுகளை நீங்களே திருப்பி வாங்கிக்க வேண்டியது, இதுதான் இளவரசன் சொன்ன தீர்ப்பு, இது சரியான தீர்ப்பு தான், இனிமேல் என்னுடைய அரச பொறுப்புகளை இளவரசர் வசம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சுட்டாராம். அதாவது தாவூத் நபி சுலைமான் நபி இவர்களுடைய சரித்திரத்தில் இந்த சம்பவம் காணப்படுறதாக ஒரு நண்பர் சொன்னார். ஒரு தண்டனையை பெறுகிறவன் அதுக்கு பிறகு சமூகத்தில் நல்ல விதமாக வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மாதிரி அமையணும் தீர்ப்பு, அதுக்கு இது ஒரு உதாரணம். சில தீர்ப்புகள் எப்படி அமைஞ்சு விடுதுன்னா, ஒரு தண்டனையை அனுபவித்து முடித்தவன் அதுக்கப்புறம் அவன் இந்த சமூகத்தில் நல்லவனாக வாழறதுக்கு நினச்சா கூட அதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருது, இது சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. இன்னொரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், அவர் ஒரு நாள் ஒரு போட்டி வச்சார். என்ன போட்டின்னா, அரண்மனை வாசலில் ஒரு பெரிய நீச்சல் குளம், அதில் நிறைய விஷப்பாம்புகள், எந்த இளைஞன் துணிச்சலாக அதில் நீச்சல் குளத்தில் குதித்து நீந்தி கரையேறி வர்றானோ அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் பரிசாக வழங்கப்படும், அது வேணாம்னா 1000 ஆடுகள் பரிசாக வழங்கப்படும், அதுவும் வேணான்னா என்னுடைய மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், இதுதான் மன்னருடைய அறிவிப்பு.
பரிசெல்லாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் பாம்புகள் உள்ள குளம்ங்கிறது நல்லா இல்லையே, அதனால் யாரும் அதில் குதித்து நீஞ்சறதுக்கு முன் வரல. இருந்தாலும் திடீர்னு ஒரு இளைஞன் அந்த நீச்சல் குளத்தில் குதித்தான், நீந்தனா ஒரு வழியாக கரையேறி வந்துட்டான். மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நீ தான் தைரியமான இளைஞன், வா இப்படின்னு கூப்பிட்டார். கிட்ட வந்தான் அந்த இளைஞன், தண்ணீர் சொட்ட சொட்ட வந்து நிற்கிறான். சரி உனக்கு 100 ஏக்கர் நிலம் வேணுமான்னு கேட்குறார். வேண்டாங்கிறான். சரி அப்படின்னா 1000 ஆடுகள் வேணுமான்னு கேட்குறார். அதுவும் வேணாங்கிறான். ஓ அப்படின்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறார். அதுவும் வேணாங்கிறான். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா உனக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிறார். என்னை பிடிச்சி இந்த குளத்தில் தள்ளி விட்டவன் யாருங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னா. வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன வழி? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு எல்லாரும் பொதுவாக சொல்கிற ஒரு பதில், உழைச்சா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது தான். வாழ்க்கையில் வெற்றி பெற உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது, நேர்மையும் வேணும் அப்படிங்கிறார் பால் ஹாஃப்மேன். இவர் யார் தெரியுமா? இவர் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர். 2வது உலகப் போர் முடிஞ்ச சமயம் அப்போ இவர் அமெரிக்காவின் நிதி ஆலோசகராக இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பழைய நிகழ்ச்சி ஒன்று அவர் சொன்னார். இளம் வயசில் படித்து முடித்ததும் அவர் வேலை தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்போது ஒரு கால்நடை வைத்தியர்கிட்ட போய் வேலை கேட்டிருக்கார். இவர் அங்கே போன சமயத்தில் அந்த டாக்டர் தன்னுடைய பழைய கார் ஒன்றை விற்பனை செய்கிறதுக்காக வேற ஒருத்தர்கிட்ட பேரம் பேசிகிட்டு இருந்தார். வாங்க வந்தவர் இவர்கிட்ட அந்த காரை பற்றின விவரம்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். கார் வந்து நல்ல நிலைமையில் இருக்குமா அப்படிங்கிற கவலை அவருக்கு. எல்லா விவரங்களையும் கேட்டுக்கிட்டு அவர் கடைசியாக சொன்னார், டாக்டர் இந்த காரை நீங்களே என்னுடைய ஊருக்கு வந்து ஓட்டிகிட்டு வர வேண்டியது. கார் எந்த ரிப்பேரும் ஆகாமல் என்னுடைய ஊருக்கு வந்து சேர்ந்துட்டுதுன்னா அங்கேயே நான் பணம் கொடுத்து இந்த காரை வாங்கிக்கிறேன் அப்படின்னார். நம்ம கார் அவ்வளோ தூரத்துக்கு வழியில் எந்த கோளாறும் இல்லாமல் போய் சேருமா அப்படிங்கிற சந்தேகம் டாக்டருக்கு. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தன்கிட்ட வேலை கேட்டு வந்திருந்த இளைஞர் பால் ஹாஃப்மேனை கூப்பிட்டார். அவர்கிட்ட சொன்னார், இதை பாருப்பா, இந்த காரை நீ அவருடைய ஊர் வரைக்கும் நல்லபடியாக ஓட்டிகிட்டு போய் சேர்த்துட்டுன்னா உனக்கு நான் வேலை கொடுத்து விட்றேன். அது மட்டும் இல்லை, கார் விற்கிற தொகையில் கமிஷனும் கொடுக்குறேன், என்ன சம்மதமா அப்படின்னு கேட்டார். ஹாஃப்மேன் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி சம்மதித்தார். கொஞ்ச நேரத்தில் அவரும் கார் வாங்க வந்தவரும் புறப்பட்டாங்க. இவர் ரொம்ப சிரமப்பட்டு வழியில் எங்கேயும் நிறுத்தாமல் காரை ரொம்ப சாமர்த்தியமாக ஓட்டிகிட்டு போய் சேர்த்துட்டார். அவர் இவரை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போனார். அப்புறம் கேட்டார், இதை பாருப்பா இப்போ சொல்லு, இந்த காரோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது? உண்மையிலேயே இது நல்ல நிலைமையில் இருக்குதா? உன்னுடைய மனசாட்சிப்படி பதில் சொல் அப்படின்னார். இவரும் உடனே காரு நல்ல நிலைமையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாயை திறந்தார். அதுக்குள்ள பார்வை எதிரில் உள்ள சுவர் மேலே பட்டுது. அங்கே இயேசுநாதர் படம் ஒன்று மாட்டியிருந்தாங்க. அதுக்கு அடியில் எழுதியிருந்த வாசகம் என்னன்னா, நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் இயேசு கவனித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு இருந்தது. அந்த வரிகளை பார்த்தார். உடனே காரு சரியில்லை அப்படிங்கிற உண்மையை சொல்லிவிட்டார். இவர் இப்படி சொன்னதும் அவர் இவரை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தார். இவர்கிட்ட இருந்த நேர்மை அவரை சிந்திக்க வச்சது. உன்னுடைய நேர்மையை பாராட்டுறேன், உனக்கு கமிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காகவே நான் இந்த காரை வாங்கிக்கிறேன்னார். இப்போ அவர் திகைச்சு போய் நின்னார். மறுபடியும் அவர் சொன்னார், நீ காரை ஓட்டிகிட்டு வரும்பொழுதே உன்னுடைய திறமையை பார்த்தேன், உனக்கு விருப்பம் இருந்தால் நீ என்கிட்டயே வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்னார். பால் ஹாஃப்மேன் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தார். படிப்படியாக முன்னேறினார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய நிதி ஆலோசகராக ஆனார். அதுக்கப்புறம் அவர் அந்த பழைய சம்பவத்தை எப்பவும் மறக்கறதில்லை, அடிக்கடி சொல்கிறது உண்டு. அதனால் இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா உழைப்பு மட்டும் போதாது, நேர்மையும் வேணும். ஆனால் இந்த காலத்தில் சிலருடைய நேர்மை நமக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும். ஒருத்தர் புஸ்தக கடை வச்சுருந்தார். ரொம்ப நேரமாக தேடி ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தார். அதுக்கு பில் போட சொன்னார் அந்த புத்தக கடைக்கு வந்த இன்னொருத்தர். பில் போடுறவர், சார் இந்த புத்தகம் மகா அறுவை, மகா மட்டம், இது வேணாம் உங்களுக்கு, வேறு ஏதாவது ஒன்று பாருங்கன்னார். புத்தக கடை வச்சிருக்கிறவரே இப்படி சொன்னார். வாங்க வந்தவர் இவர் ஆச்சரியமாக பார்த்தார். உங்கள் நேர்மையை பாராட்டுறேன், அது சரி இந்த புத்தகத்தை ஏற்கனவே நீங்கள் படித்து பார்த்துட்டீங்களான்னு கேட்டார். அதை படித்து வேற பார்க்கணுமான்னார். அப்புறம் எப்படி இது மகா மட்டம்னு சொல்கிறீங்க அப்படின்னார். அதை எழுதினவனே நான் தான் சார் அப்படின்னார் அவர். இது ஒரு விதமான நேர்மை, நேர்மையை ஒத்துக்கிறது. எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் உழைப்பும் நேர்மையும் உயர்வதற்கு வழிகள். உழைப்பை விட நேர்மை முக்கியம்
அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். ஒரு மனிதர் அவர் யாருக்கிட்டே தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்கிறார். கொஞ்சம் தூரத்தில் நாம் நிற்கிறோம், எட்டத்தில் இருந்துக்கிட்டு அவரை கவனிக்கிறோம். அவர் ஃபோனில் பேசுகிறத, அவர் பேசுகிற வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம காதில் விழலை. ஆனாலும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியும். மகிழ்ச்சியான செய்தியை பேசும்போது முகம் அலருது, புன்னகை போகுது. இதில் ஒன்று நீங்கள் கவனிக்கணும், தொலைபேசியில் நாம் பேசுகிறப்போ நம்மோட பேசுகிறவர் எதிரில் இல்லை, அவர் தொலைபேசி வழியாக நம்ம குரலை மட்டும்தான் கேட்க போகிறார், நம்ம முகத்தை அவர் பார்க்க போகிறதில்ல. அப்படி இருந்தும் அப்போ நம்ம முகம் ஏன் மலரணும் அப்படின்னா, இதுதான் உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அறியாமலேயே நம்ம உடம்பு செய்திகளை தெரிவிக்குது பாருங்கள், அதுதான் உடல் மொழி. ஒரு மனிதர் தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் தூரத்திலிருந்து கவனிச்சுக்கிட்டே, அவர் நண்பரோட பேசுகிறாரா, மனைவியோட பேசுகிறாரா, குழந்தையோட பேசுகிறாரா, இல்லை மேல் அதிகாரிகிட்ட பேசுகிறாரா, அல்லது அவருக்கு கீழே பணிபுரிகிறவர்கள்கிட்ட பேசுகிறாரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு காரணம் அவருடைய உடல் மொழி. இந்த உடல் மொழி கூட நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு பயன்படும். இதை பற்றியெல்லாம் கூட சில நிபுணர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவங்க சில விவரங்களை சொல்கிறாங்க. குறிப்பாக ஒருத்தர் தன்னுடைய நாற்காலியில் கிட்டத்தட்ட படுத்துக்காத குறையாக உட்காந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எதிர இருக்கிறவர் பேசுறது அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தமா. தலையை சொரிஞ்சிக்கிறது, வேற வேற திசைகளில் பார்க்கறது, கொட்டாவி விடுறது, கால்களை மாற்றி போட்டு உட்கார்றது, களைப்பா கை விரல்களை அப்படியே பின்னிக்கிறது, அடிக்கடி கடிகாரத்தை பார்க்கறது, இப்படிலாம் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா நாம் கூடிய சீக்கிரம் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு வந்துவிடுறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் அவருடைய சலிப்பு, சோர்வு, ஆர்வமின்மை, இதுக்கு அடையாளங்கள். நம்முடைய பேச்சு அவரை சலிப்படைய வச்சுட்டதுன்னு அர்த்தம், அவர் ரொம்பவும் சோர்ந்து போயிட்டாருன்னு பொருள், நம்முடைய பேச்சில் அவருக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். அதே நேரத்தில் நாற்காலியின் நுனியில் அமர்ந்து உடலை முன்னுக்கு நகர்த்தி எதிர இருக்கிறவரின் கண்களை பார்த்துக்கிட்டே பேசினாலும் சரி, அல்லது பேச்சை கேட்டாலும் சரி, உங்கள் பேரில் மற்றவங்களுக்கு உள்ள பிடிப்பு அதிகரிக்கும். நாம் எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம உடம்பும் நடை உடை பாவனையும் அடுத்தவங்களுக்கு காட்டி கொடுத்துரும். உங்கள் உடம்பு, உங்கள் பார்வை, நடை, உட்கார்ற விதம், இதை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து பொறுப்புள்ளவரா, முரடரா, அலட்சியமானவரா, மரியாதை தெரிஞ்சவரா, அடக்கமானவரா, நம்பிக்கைக்கு உரியவரா, நாணயம் இல்லாதவரா, பயந்தவரா, திறமசாலியா, அப்பாவியா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை கொஞ்சம் சரிபடுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில் சுலபமாக பல காரியங்களை சாதிக்க முடியும். ஒரு மனநல மருத்துவமனை, அங்கே ஒருத்தர் ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு கார் ஓட்டுறது மாதிரி அப்படியே பாவனை பண்ணிகிட்டு இருந்தார். ஸ்டியரிங்கை திருப்புறது மாதிரி, பின்னாடி வர்ற வண்டியை நிற்க சொல்கிறது மாதிரி, அப்புறம் இவர் ஒதுங்கிக்கிட்டு அவருக்கு வழி விடுறது மாதிரி இப்படிலாம் சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருந்தார் மனநல மருத்துவமனையில். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர்கிட்ட கேட்டார், இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, இவருக்கு ஏன் அப்படி வந்தது நிலைமை அப்படின்னு சொல்லி அவர் விசாரித்தார். அப்போ அவர் விவரம் சொன்னார், வேறு ஒன்றும் இல்லைங்க, இவருக்கு வந்து கார் ஓட்டணும்னு ஆசை ரொம்ப காலமாக, அது நிறைவேறாமல் போயிட்டுது. அதுக்கப்புறம் அவர் மனநோயாளியை மாறிட்டார், இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க, இங்கே அழைச்சிட்டு வந்ததுலேருந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறார். அவள் கார் ஓட்டுறது மாதிரிலாம் பாவனை பண்ணிகிட்டு இருப்பார், திருப்புறது மாதிரி பண்ணுவார், பின்னாடி வர்றவங்களுக்கு இடம் விடுவார், இப்படிலாம் செய்கிறார் அப்படின்னு விவரம் சொன்னாங்க. நீங்கள் சொல்லப்படாதா, இப்போ நீங்கள் கார் ஓட்டல, வெறும் நாற்காலியில் தான் உட்காந்துருக்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லப்படாதா அவருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அது முடியாதுங்க, ஏன்னா அந்த காரை கழுவுறதுக்காக அவர் தினமும் எனக்கு 10 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாரா அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர். அதனால் வாழ்க்கையில் வந்து நாம் வந்து இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கணும். உடல் மொழிங்கிறது இப்போ ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி, அந்த தொலைபேசியில் பேசுகிறவங்கள தூரத்திலேருந்து பார்த்தாவே அவர் யார்கிட்ட பேசுகிறார், என்ன பேசுகிறாருன்னு தெரியும். நம்ம முகத்தை வந்து நல்லா வச்சுக்கணும். உடல் மொழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா எந்த முயற்சி பண்ணினாலும் அதில் வெற்றி நிச்சயம்.